வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக்வேட்டா. இன்றைக்கி டாலி கிளாஸில் நம்ம புதுசாக பார்க்க போகிற செம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் லோக்கல் ஸ்டூடெண்ட் ஒருத்தவர் இந்த செம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். அவர் எங்கேன்னு எடுத்தாருன்னு தெரியல. ஸோ அந்த செம்ம வந்து இன்றைக்கி பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ இதுதான் அந்த செம்மு, அவர் கொடுத்த செம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க, சார் இந்த கலர்லாம் கொஞ்சம் கொடுத்து காமிக்காதீங்க, ஃப்ரீயாகவே கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுருவோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு செம்மு, நோட் பேடில் வச்சுருக்கேன். இந்த 7ஆம் தேதி வரைக்கும் உள்ளதை வந்து ஒரு இமேஜ் ஆகும், அதுக்கு பிற்பாடு உள்ளதை தனி இமேஜ் ஆகும். ரெண்டு இமேஜில் நான் தரேன் செம்மு. ஓகே ஓகே, இந்த செம்மு வந்து பேசிக்கலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக அந்த செம்மில் வந்து ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிஸ்னஸ் பர்ச்சேஸ், அது வந்து நம்ம கிரெடிட்டில் வந்தால் சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம். இப்போ பிஸ்னஸ் இல்லாமல் ஆஃபீஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வேனு, உதாரணத்துக்கு ஃபர்னிச்சர், இது கடனில் வாங்கினா அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்க் லோன் வாங்குகிறோம், இது என்ன மாதிரி போடுறது அப்படிங்கிறது தான். இது என்ன லெஜரு, ட்ரான்சாக்ஷன் எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடியது. இந்த செம்மில் வந்து நான் இன்வென்ட்ரி வச்சு போட போகிறதில்ல, இன்வென்ட்ரி அவங்க கொடுக்கலை. ஸோ நான் வெறும் அக்கௌண்ட்ஸ் மட்டும் வச்சு போட போகிறேன். ஓகேவா, செம்மோட இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன், இப்போ செம்முக்குள்ளே போவோம். ஸோ ஐ எம் கிரியேட்டிங் கம்பெனி, நியூ கம்பெனி, அர்ஜுன் அண்டர்ஸ்கோர் என்னது ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் கொடுத்ததுனால கண்ட்ரோல் ஏ செம்முக்குள்ளே வந்தாச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த F11 ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணி அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் உள்ளே போய் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லிங்கிறத நான் எஸ் கொடுக்குறேன். அப்போ தான் இன்வென்ட்ரி வராது. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டேன், இன்வென்ட்ரி இப்போ இல்லை பாருங்கள், போயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு லெஜர் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜர்ஸில் மல்டிபிளில் க்ரியேட் பண்ணுறேன். ஆல் ஐட்டம்ஸ் வச்சுட்டேன். நேம் ஆஃப் த லெஜர் ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுன் ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் வித் கேஷ், ஸோ கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் இந்த இடத்துல போடணுமா, போடக்கூடாது. இது வந்து பேலன்ஸ் ஷீட் செம்மு கிடையாது, இது ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா, ரெண்டாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், ரிசீவ்டு ஏ பேங்க் லோன் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேவா, ரிசீவ்டு ஏ பேங்க் லோன் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு செம்மில் வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த ட்ரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேங்க் லோன் வாங்கினா அதை வந்து நம்ம என்ன மாதிரி உங்கள் மைண்டில் ஃபீல் ஆகுது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் யோசனை பண்ணுங்கள். ஓகே, பேங்க்லேருந்து லோன் வாங்குகிறோம், ஹெச்டிஎஃப்சி லோன், ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. அதான் அது இந்த ட்ரான்சாக்ஷனுடைய கான்செப்ட். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் லோன் கேட்டிருக்கிறீங்க, 5 லட்சம் ரூபா அவங்க கேஷ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ பேங்குக்கு உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குது, அந்த பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்குங்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் லோன் வச்சுக்கிறேன், கேஷ் வந்து 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, சரியா? அதை அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் லோன், ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் போடக்கூடாது, பேங்க் லோன்னு போடணும். எதில் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, எல் லோன்ஸ் அண்ட் லயபிலிட்டி, இந்த இருக்குது பார்த்தீங்களா, லோன்ஸ் அண்ட் லயபிலிட்டின்னு இருக்குல்ல, இது இல்லைனா பேங்க்லாம் வச்சிடக்கூடாது. உடனே பேங்கில் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ், பேங்க் ஓசிசி, பேங்க் ஓடி, பிரான்ச் அட்மிஷன் இதுலலாம் போயிடவே கூடாது. டைரெக்டாக லோன்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள், அதில் 4 ஆப்ஷன் வரும். லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ்ங்கிறது வந்து சேல்ரி நம்ம அட்வான்ஸ் கொடுக்குறோம்ல, அதான் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ். இது லோன்ஸ் அண்ட் லயபிலிட்டி தான் வரும், புரியுதுங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் எ பேங்க் அக்கௌண்ட் வித்து பேங்க் எஸ்பிடி. ஸோ எஸ்பிடின்னு ஒரு பேங்க், அதில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இது பேங்க் அக்கௌண்ட்ஸ். அடுத்தது பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ஃபர்னிச்சர் மார்ட் ₹1 lakh ஃபார் கிரெடிட். இது வந்து ஆஃபீஸ் பர்ச்சேஸா பிஸ்னஸ் பர்ச்சேஸா? ஆஃபீஸ் பர்ச்சேஸ், ஃபர்னிச்சர் ஆஃபீஸ்க்காக வாங்குறீங்க, ஃபர்னிச்சர் மார்ட்டுங்கிற கம்பெனிலேருந்து 1 லட்சம் மதிப்புள்ளது கிரெடிட்டுக்கு வாங்குறீங்க. இதுதான் இதில் விஷயமே, இது வரைக்கும் கேஷில் தான் கொடுத்து வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கிரெடிட்டில் வாங்கினா என்ன பண்ணணும்னா,
அதில் உள்ள ரெண்டு லெஜர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லெஜர் ஃபர்னிச்சர், என்ன வாங்குகிறோம் அது ஃபர்னிச்சர் ஃபிக்ஸ்டு அசட்டா, ஓகே. ரெண்டாவது லெஜர் கேஷ் எப்போதுமே வரும். கேஷ் இதில் வராமல் ஃபர்னிச்சர் மார்ட்டுங்கிற கம்பெனி வருது, ஏன்னா அவங்க கிரெடிட்டில் வாங்கியிருக்கிறதுனால. ஸோ ஃபர்னிச்சர் மார்ட்டுன்னு அப்படியே எழுதுங்க, ஃபர்னிச்சர் மார்ட், ஓகேவா. இந்த மாதிரி பிஸ்னஸ் பர்ச்சேஸ் இல்லாமல் ஆஃபீஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது கடனுக்கு வாங்கினா அது வந்து கரண்ட் லயபிலிட்டி. என்னங்க? கரண்ட் லயபிலிட்டி. புரியுதுங்களா? மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பேயபிள் டு மீடியா அட்வர்டைசர் ரூபீஸ் 1 lakh. இதுவும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டு மீடியா அட்வர்டைசர் அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு பண்ணுவோம்? நம்ம கம்பெனியில் சேல்ஸ் நடக்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆனால் மீடியா அட்வர்டைஸுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கடனுக்கு சொல்லியிருக்காங்க, 1 lakh rupees மதிப்புள்ள அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் ஒன்றும் பேமெண்ட் பண்ணலை. ஸோ சேம் இதே மாதிரி தான், இந்த ஃபர்னிச்சருங்கிறது இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு அசட்டு, ஃபர்னிச்சர் மார்ட் வந்து கரண்ட் லயபிலிட்டி. ஆனால் இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, மீடியா அட்வர்டைஸருங்கிறவங்க கரண்ட் லயபிலிட்டி. புரியுதா கான்செப்ட்? இதில் குழப்பம் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஓகேவா. இதில் உள்ள ரெண்டு லெஜர் ஃபஸ்ட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து சேல்ஸுக்காக பண்ணக்கூடியது, ஸோ அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். மீடியா அட்வர்டைஸருங்கிறது கரண்ட் லயபிலிட்டி, ஓகேவா, புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் சார்ஜ், பிரிண்டிங் சார்ஜ் அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த கணக்கில் நிறையா புதுசு புதுசாக பார்க்குறீங்க. மெஷினரி வாங்கியிருக்கிறீங்க, மெஷினரி என்ன? ஃபிக்ஸ்டு அசட். அடுத்தது பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அரோமா ட்ரேடர்ஸ், ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். யார்ட்டே வாங்கியிருக்காங்க? அரோமா ட்ரேடர்ஸ்டேன்னு வாங்கியிருக்காங்க. அவங்க யார்? சன்ரி கிரெடிட்டார். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ், ஸோ கேஷ் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். டெலிஃபோன் சார்ஜ் பெய்டு பை எஸ்பிடி செக், ஃபார் டெலிஃபோன் சார்ஜ் அண்டர் சாரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நிறையா புதுசாக வருதுங்க, நல்லதாக போச்சு இந்த செம்ம எடுத்தது. கேஷ் சேல்ஸ், ஸோ அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் குட்ஸ் ரிட்டன் டு அரோமா ட்ரேடர்ஸ், ஸோ இது என்ன? பர்ச்சேஸ் ரிட்டன். அரோமா ட்ரேடர்ஸ் ஏற்கனவே இருக்குது, அதனால் கிரியேட் பண்ண தேவையில்லை, பர்ச்சேஸ் அக்கௌண்ட். தென் கேஸ் பெய்டு டு அரோமா ட்ரேடர், ஸோ இது இருக்குது, அரோமா ட்ரேடர் இருக்குது. சோல்டு குட்ஸ் டு கிஷோர், அப்போ கிரெடிட் சேல்ஸ், பேர் வந்துட்டாலே கிரெடிட் சேல்ஸு. தென் அவங்க கிஷோருங்கிறவங்க யார்? சன்ரி டெட்டார். தென் கேஸ் ரிசீவ்டு ஃப்ரம் கிஷோர், ஓகே. அடுத்த டிரான்சாக்ஷன் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் எஸ்பிடி பேங்க், இது வந்து வவுச்சரு, ரெண்டு எஸ்பிடி பேங்க்கு கிரியேட் பண்ணியாச்சு. பெய்டு லோன் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி, அது ஏற்கனவே கிரியேட் பண்ணியாச்சு. செக் ஆஃப் பேங்க் எஸ்பிடி இஷ்யூடு டு ஃபர்னிச்சர் மார்ட், இதுவும் கிரியேட் பண்ணியாச்சு. மீடியா அட்வர்டைசர் கிரியேட் பண்ணியாச்சு. கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் எஸ்பிடி பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் 5000, இதுவும் கிரியேட் பண்ணியாச்சு. தென் பெய்டு சேலரி ருபீஸ் 12000, ஸோ சேலரிங்கிற லெஜர் கிரியேட் பண்ணணும் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். முடிஞ்சிருச்சு, டோட்டல் லெஜர் கிரியேஷனு முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு எங்கேயாவது நம்ம குழப்பம் இருக்குது, இல்லை என்ன இப்போ லெஜர் கிரியேட் பண்ண, இது வரைக்கும் லெஜர் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், லெஜர் கிரியேட் பண்ணது இடத்துல வந்து இந்த இடத்துல குழப்பம் இருக்குது, இது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, இல்லை அந்த இடத்துல குழப்பம் இருக்குது அதை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த இடம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக தெரியுதோ அந்த இடத்த எனக்கு நோட் பண்ணி, சார் இந்த நீங்கள் இந்த லெஜர் கிரியேட் பண்ணதே எனக்கு ஒன்றும் புரியலை சார் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேளுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ இதுதாங்க ட்ரான்சாக்ஷனை இந்த காமிக்கிறேன், இதுவரை லெஜர் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ சம்முக்கு போகிறோம், ட்ரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு அர்ஜுன் ஸ்டார்டடே பிஸ்னஸ் வித் கேஷ், ஸோ எஸ்கேப் பண்ணி வெளியே வந்துட்டேன், வவுச்சருக்குள்ளே போயிட்டேன், ஓகே. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கேபிட்டல் வந்திருக்கு உள்ள, ஸோ F6 ரிசிப்ட் வவுச்சர். அக்கௌண்ட் என்ன? கேஷு. கேபிட்டலா? கேபிட்டல் 10 lakh rupees உள்ள வந்திருக்கு.
ஓகே தென் சாரி ரெண்டாவது வந்து ரிசீவ்ட் எ பேங்க் லோன் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து பணம் கம்பெனிக்கு உள்ளே வருது, லோனாக வந்தாலும் எப்படி வந்தாலும் பணம் கம்பெனிக்கு உள்ளே வந்துச்சுன்னா ஒன்று சேல்ஸாக இருக்கணும் இல்லை ரிசிப்டாக இருக்கணும், ஓகேவா? ஸோ ரிசிப்ட்டு தான், ரிசிப்ட் தான் நம்ம இருக்கோம். அக்கௌண்ட் என்ன வைக்கணும்? கேஷ் வைக்கணும். நான் வந்து செக்குன்னு சொல்லலை, ரிசீவ்ட் எ பேங்க் லோன் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குங்கிறதுனால செக்காக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, வெறும் கேஷ் தான், ஓகேவா? எவ்வளோவா அஞ்சு யார்டேன்னு வந்திருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து எவ்வளோ 5 லட்சரூபா. ஓகே தென் ஓப்பன் ஏ பேங்க் அக்கௌண்ட் வித் பேங்க் எஸ்பிடி. ஸோ கான்ட்ரா அக்கௌண்ட் என்ன வைக்கணும், எந்த எங்கே போய் பணம் சேர்றதோ அங்கே வைக்கணும். அப்போ பேங்க்குக்கு போகுது, ஸோ இங்கே கேஷ் வைக்கணும். எவ்வளோ 2 லட்சரூபா. டினாமினேஷன் வந்து 100 நோட்ஸ். பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ஃபர்னிச்சர் மார்ட், 1 லேக் ஃபார் கிரெடிட். இந்த டிரான்சாக்ஷன் லெஜர் வந்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி வவுச்சரும் முக்கியம். பர்ச்சேஸ், ரெண்டு விதமான பர்ச்சேஸ் இருக்குது, ஒன்று பிஸ்னஸ் பர்ச்சேஸு, இன்னொன்று ஆஃபீஸ் பர்ச்சேஸு. பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதில் உள்ள 2 லெஜர் என்னங்க, ஒன்று பர்ச்சேஸ் லெஜரு, இன்னொன்று நேம் ஆஃப் சப்ளையரு. நேம் ஆஃப் சப்ளையர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டாரு, இதுக்குள்ளே வவுச்சரு, F9 பர்ச்சேஸ். இது வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ். ஆஃபீஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய 2 லெஜர் என்ன, நேம் ஆஃப் த, அதாவது என்ன வாங்குகிறோம், நேம் ஆஃப் த அசட்டு, ஓகேவா? இல்லாது நேம் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். இதுதான் ரெண்டு தான் மேக்ஸிமம் நடக்கும், ஓகேவா? ஒன்று நேம் ஆஃப் த அசட் வந்து ஃபர்னிச்சருங்கிற ஒரு அசட்டு. அடுத்தது கேஷ் கொடுத்து வாங்கிட்டா பிரச்சனையே இல்லை, கேஷ் கொடுக்காமல் வாங்கினா நேம் ஆஃப் த நமக்கு கொடுக்குறவங்க யார், அவங்க நேம், அது ஃபர்னிச்சர் மார்ட். அது எதில் வைக்கணும், கரண்ட் லையபிலிட்டி. இப்போ இது எந்த வவுச்சரில் போடணும்னா ஜேர்னல் வவுச்சர். இது 3வது முக்கியமான விஷயம்.